Hi students, இப்ப நம்ம 10th standard சமச்சர் syllabus Maths third chapter algebra ல exercise 3.14 ல 6th problem பார்க்க போறோம்ப்பா. So இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If one root of the equation 3x square plus kx plus 81 is equal to 0, having real root is square of the other, then find k. So, என்ன சொல்லிட்டாங்க? ஒரு quadratic equation கொடுத்துட்டாங்கப்பா. 3x square plus kx plus 81 is equal to 0 சொல்லிட்டாங்க. இந்த quadratic equation கூடிய ரூட்ஸ் நீங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர்ன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் இதுக்குரிய ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா பீட்டா. ஒரு ரூட்டுக்குரிய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னொரு ரூட்டை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஒரு ரூட்டுக்குரிய வேல்யூ எப்படி இருக்குது? ஸோ நம்ம ஆல்ஃபாக்குரிய வேல்யூ கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஆல்ஃபாக்குரிய வேல்யூ எப்படிப்பா இருக்குது? இன்னொரு ரூட்டை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு ரூட் என்னது? பீட்டா. ஸோ பீட்டா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ஃபாஸுக்கு போட்டு பீட்டா ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. புரிஞ்சுதா? ஸோ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறோம்ப்பா. எழுதிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறோம்ப்பா. எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதிக்க போகிறோம். சரியா? இதுக்காக ஏபிசிக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரூட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த ரூட்ஸுக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ என்னது? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ என்னது? சி பை ஏ. ஸோ இதுக்கு வந்து ஏபிசிக்குரிய வேல்யூ வேணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஏபிசிக்குரிய வேல்யூ எழுத போகிறேன். சரியா? ஸோ ஏபிசிக்குரிய வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் கட்டாமல் தான் ஏவோட வேல்யூ. ஸோ 3 தான் ஏவோட வேல்யூ. எக்ஸ் பக்கத்தில் கட்டாமல் தான் பியோட வேல்யூ. ஸோ கே தான் பியோட வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் தான் சியோட வேல்யூ. ஸோ 81 தான் சியோட வேல்யூ. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் இக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பிக்குரிய வேல்யூ வந்து கே, டிவைட் பை ஏக்குரிய வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டாஸ் இக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லிட்டாங்க. சிக்குரிய வேல்யூ வந்து 81, டிவைட் பை ஏக்குரிய வேல்யூ வந்து 3. நம்ம கேன்சல் பண்ணாமாப்பா. எஸ், 3 ones are 3, 3 twos are 6, 3 sevens are 21. ஸோ உங்கள் ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 27 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நல்லா கவனிங்க. ஸோ இந்த கொஷின்லேயே என்ன கொடுத்துட்டாங்க? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பீட்டா ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஸோ எழுதிக்கோங்க, சப்ஸ்டியூட்டிங் ஆல்ஃபாஸ் இக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பதிலாக பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பக்கத்தில் என்ன இருக்குது? பீட்டாஸ் இக்குவல் டு 27 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா க்யூப் வரும். பீட்டா க்யூப்ஸ் இக்குவல் டு 27 இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் க்யூப் ரூட் எடுங்க. ரெண்டு பக்கமும் நீங்கள் க்யூப் ரூட் எடுங்க, என்ன வரும்? ஸோ பீட்டா க்யூபுக்கு நீங்கள் க்யூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா பீட்டா வரும். 27க்கு நீங்கள் க்யூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3 வரும். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்ததுப்பா 3. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபாக்கு பதிலாக நீங்கள் பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? சப்ஸ்டியூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பதிலாக பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3 வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும், அது என்னதுப்பா? 3. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்னப்பா வரும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3 வருமா? ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3 வருமா? எஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 ப்ளஸ் 3 வந்து 12 வரும். தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஸோ இந்த 3 இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும்? 12 × 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு வருமா? எஸ். ஸோ 12 × 3 = 36 ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு வருமா? ஸோ உங்கள் கேவோட வேல்யூ என்னது அப்படின்னா, இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. -36 தான் உங்கள் கேவோட வேல்யூ. புரிஞ்சுதாப்பா? ஸோ அந்த கொஷனில் வந்து கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எழுதிக்கோங்க, தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் கே இஸ் -36. இதுதான் உங்களுடைய ஆன்சர்ப்பா.